இதில் என்னென்னா, ஆந்திரம் குண்டூர் பப்பட்டில், ஆந்திர மாநிலத்தில் உள்ளவங்க நிறைய பேருக்கு தெரியும், குண்டூர் ஒரு புகழ்பெற்ற ஊர். அந்த குண்டூருக்குள்ளே இருக்கிற ஊர் தான் பப்பட்லா. இப்பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படுவூரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்வெட்டில் உப்பளை சம்மந்தப்பட்டதற்கு, முதலாம் ராஜராஜன் காலத்தில் சோழரின் ஆட்சி கர்நாடகம் ஆந்திரம் ஆகிய மாநிலங்களில் தமிழகத்தை ஒட்டியிருந்த பகுதிகள் வரை பரவிந்தது. அந்த வகையில் குண்டூர் மாவட்டமும் சோழர் ஆட்சியில் இருந்திருக்கு. இம்மாவட்டத்தில் உள்ள பப்பட்லான்னு இப்போ சொல்கிற பார்த்தீங்களா, அது அந்த கோவில் தான் இது. அங்கே பாவநாராயணர் கோவில், அது ஒரு பெருமாள் கோவில், பாவநாராயண கோவிலுங்கிற விண்ணகரம் இருந்திருக்கு. அங்கே சோழர் கால கல்வெட்டு வந்து உப்பளத்தை பற்றி குறிக்குது. இது வந்து குலத்துங்க சோழனுடைய கல்வெட்டு. இதில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னென்னா, இதில் குலத்துங்க சோழ தேவர் பிறந்த நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவர் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு வாயிலாக நமக்கு தெரியுது. இது உப்பள கல்வெட்டு, அதே சமயம் அவரோட பிறந்த நட்சத்திர கல்வெட்டு. அடுத்து, இந்த கல்வெட்டு தமிழ் மொழியில் தமிழ் எழுத்துக்களை பொறிக்கப்பட்டிருக்கு. இதை ஏன் இங்கே குறிப்பிடுறோம் அப்படின்னா, இது இப்போ தெலுங்கு பிரதேசமாக மாறிட்டு, அதனால் சொல்கிறேன். ஆனால் கல்வெட்டனுடைய காலம் முதலாம் குலத்துங்களோட 42 ஆட்சி ஆண்டு கல்வெட்டு, கிபி 1112. கல்வெட்டு வந்து ஒரு சிலது வந்து கொஞ்சம் அழிஞ்சு போயிருக்கு காலத்தின் ஓட்டத்தினால, அது நிறைய அழிஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் மெய்கீர்த்தி பகுதிகள்லாம் ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால அது நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கல்வெட்டு இது வந்து முழுக்க முழுக்க மெய்கீர்த்திங்க. புகழ் மாது விளங்க, செயமாது விரும்ப, நிலமகள் இளவ, மலர்மகள் புணர, உரிமையர் சிறந்த மணிமுடி சூடி, மினவர் நீலை கெட, வில்லவர் குலைத்தர, ஏனை மன்னவர் இரியலுற்று இழித்தர, விக்கலன் சிங்கனன் மேல்கடற் பாய, திக்கனைத்தும் தன் சக்கர நடாத்தி, விஷயாபிடேகம் பண்ணி, வீர சிம்மாசனத்து புவன முழுதுடையா புவன முழுதுடையாளோடும். இந்த புவன முழுதுடையாளுங்கிறது அவருடைய மனைவி, குலத்துங்க சோழனோட மனைவி. இதில் உள்ள அர்த்தத்தை நான் வந்து விளக்கத்தப்போ சொல்கிறேன், ரொம்ப தெளிவாகவே சொல்வேன். அடுத்து, வீற்றறந்துளிய கோவிராஜகேசரி பன்மரான சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலத்துங்க சோழ தேவருக்கு யாண்டு 42வது உப்பிரட்டி, உப்பிரட்டினா உப்புலாம், அருள்மொழி தேவ பேரழுத்து அலஞ்செய்து வருகிற நிலத்திலே சிறிது நில கடல் கொண், அதுக்கப்புறம் வார்த்தைகளை விட்டு போயிருக்கு, உத்தம சோழ வளநாட்டு, இந்த ஊர் பேர் உத்தம சோழ வளநாட்டு, கம்பை நாட்டு படுவூரவான ராஜமாணிக்கபுரத்து பாவதேவ ஆழ்வார், பழங்காலத்தில் வந்து கோவில் இறைவன் பேர் பாவதேவ ஆழ்வார், தேவதானம் உருவியில் மனையில் சுற்று நிலத்தில் இவ்வூர் நத்தத்துக்கு கிழக்கும் பேராற்றுக்கு மேற்கும் பிராயம்பத்துக்கு வடக்கு இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஊரோட பேரை மறுபடி சொல்கிறேன், உத்தம சோழ வளநாட்டு கம்பை நாட்டு படுவூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழங்காலத்தில் வந்து படுவூரன்னு ஒரு பேர் இருக்குது, இன்னொன்று படுவூரர் பிரம்மப்பள்ளிங்கிற பேரும் இருக்குது. இரண்டு பேரையும் அந்த காலத்தில் வந்து இதை குறிப்பிட்டிருக்காங்க. பிரம்மப்பள்ளிங்கிறது வந்து சிறப்பு பெயராக இருந்திருக்கு இந்த ஊருக்கு. அது காலப்போக்கில் அப்படியே வழக்கொழிஞ்சு போய் தெலுங்கு மொழி ஆட்சி மொழி ஆனதுக்கப்புறம் பப்பட்லான்னு மாறிட்டு, ஆனால் பழைய பேர் வந்து படுவூரன், சரிங்களா? அதேமாதிரி கம்பை நாட்டு அப்படிங்கிறது வந்து தெலுங்கு பேசுகிறவங்க, தெலுங்கு அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும், கம்ம நாடுன்னு சொல்லுவாங்க, கம்ம நாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கம்பை நாடுன்னு ஒரு காலத்தில் கூறப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இப்போ மாறி இருக்குங்கிறதும் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து, மான சவுட்டுத்துறையிலே உப்பு படுகலாம் நிலம் சோழன் சக்கர பேரலம் என்று உப்பிரட்டி உப்பு ராவியிலும் முன்பு உப்பு செய்து வருகிற ஆட்களையும் ஆட்குடி மக்களையும் மிட்டு உப்பு செய்தால் இந்நிலத்திற்கு படு முதலான உப்பு ஆழ்வார் தேவதானத்து குடலாக 21 சோ தனையாளுள்ள உப்பு இவ்விலைக்கு கொண்டு கொள்ளும் சாத்தவர் உப்பு விலைக்கு துடை மாடைவாய் குறுணி உப்பாளுனதுங் கோயிலில் ஸ்ரீ வைஷ்ணவர் கண்காணிப்படி அது வந்து பண்டாரத்துக்கு உப்பு பெற கடவதாக இவ்வளங்களுக்கு கூறு ராஜராஜப்பா. அது வந்து விட்டு போயிருக்கு, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ராஜராஜ பாண்டி வளநாட்டுங்கிற வார்த்தையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து இப்போ இருக்கக்கூடிய மதுரை குமரி பக்கம், அது ஏன்னா குமரியில் தான் வந்து உப்பளம் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்தோம், ஒரு கல்வெட்டு நம்ம போன இதில் பார்த்தோம், ராஜாதிராஜன் கல்வெட்டு பார்த்தோம். அதை வந்து இங்கேயும் அது சம்மந்தப்படுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் வார்த்தைகள் அளிக்கப்பட்டதுனால எந்த ஊருங்கிறது சரியாக தெரில. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாடைவாய்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அது வந்து ஒரு ராஜராஜோழன் காலத்தில் மாடவாய் அப்படின்னு ஒரு காசு அறிமுகப்படுத்தப்பட்டது, ராஜராஜன் மாடை காசுகள் அப்படின்னு அறிமுகப்படுத்தது. அந்த காசுகள் வந்து பின்னால் அந்த சோழர்களும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. இன்னொன்று, சாத்தவருங்கிற வார்த்தை பல பேருக்கு இது தெரியும். சாத்தவர்னால் அந்த உப்பை வாங்கி விற்கிற வணிகர்,
இதெல்லாம் சாத்தவர்னு குறிப்பிட்றாங்க. இது எல்லாமே நான் பின்னால் அந்த இதில் சொல்கிறேன், விளக்கத்தில் சொல்கிறேன். விளக்கத்தில் சொல்லும்போது இன்னும் தெளிவாக இருக்கும், இருந்தாலும் அப்பப்போ நான் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன். அடுத்து, முறையாக செமத்துணை சூரிய தேவதான பலத்தீவராஜன், இது அந்த தேவதானத்தில் வேலை செய்த ஒருத்தருடைய பெயர். இக்கோயில் சாதனாபதிகளும் தேவகன்மிகளும் ஸ்ரீ வைஷ்ணவ கண்காணி செய்வார்களும் உப்பிரட்டி உபயச்ச, அதுக்கப்புறம் வார்த்தைகள் இல்லை, பண்டாரத்து குடலான பொன் திருவக்கரம், இந்த திருவக்கரங்கிறது முக்கியமான ஒன்று, நிசதம் 12 களம் சாலை உண்கைக்கும் சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலத்துங்க சோழதேவர் திருநக்ஷ, இங்கே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க, குலத்துங்க சோழதேவர் திருநக்ஷத்திரமான், திருநக்ஷத்திரம்னா அவர் பிறந்த நட்சத்திரம்னு அர்த்தம், பூசம் திருநாளேந்தரு இல் நோ நை சூரிய தேவதான பழந்திவராஜனின், இதுலேயும் தெல்ல தெளிவாக தெரியுது குலத்துங்க சோழதேவர் வந்து பூச நட்சத்திரத்தை பிறந்திருக்காருன்னு, ஆனால் எந்த மாதத்தில் பிறந்தாருங்கிறது தெளிவாக தெரியல. அது நம்ம இன்னும் நிறைய கல்வெட்டுகள் ஆராய்ந்து பார்த்தோம்னா தெரியும். இந்த கல்வெட்டை கொஞ்சம் தேடி பார்த்தேன், இன்ஸ்கிரிப்ஷன்ஸோட இதில் தேடி பார்க்கும்போது இந்த கல்வெட்டு தென்பட்டுச்சு. அப்புறம் உட்காந்து இதை படிக்கும்பொழுது ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொரு சொல்ல வந்துட்டேன், திருவக்கரம்னு ஒரு வார்த்தை பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அக்ரகாரம்னு சொல்லுவோம்ல, அதாவது உணவு சாலை, அக்ரம்னாலே உணவு, அந்த உணவை வந்து திருவக்கரம்ங்கிற ஒரு இடம் வந்து கோவிலுக்குள்ளே இருந்திருக்கு, அங்கே உணவு சாலை இருந்திருக்கு அப்படிங்கிறது இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம விளக்கத்தை பார்ப்போம். விளக்கம் வந்து குலத்துங்க சோழனுடைய மெய்க்கீர்த்தியை முதல்ல பார்ப்போம். அதாவது புகழ் அப்படிங்கிற புகழ் மாது சீர்மாதுன்னு பார்த்தோம் பார்த்திங்களா, அது வந்து என்னென்னா புகழ் என்கிற ஒரு நங்கை விரும்புபவனாகவும் வெற்றி என்கிற நங்கை, இதெல்லாம் உவமை தான், நங்கை விரும்புபவனாகவும் பூமி தேவி மற்றும் திருமகள் லக்ஷ்மி தேவி அனைவரும் விரும்பி மணிமுடி சூடி மீனவர், மீனவர்னால் எனக்கு என்னன்னு தெரிலங்க, அதை நம்ம பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். நிலை கெட்டு வில்லவர்னு கொடுத்துருக்குது, சேரரை குறிக்குது, சேரர் நிலைக்குலைய, விக்கலர்னா சாளுக்கியர், அப்புறம் சிங்களர் மற்றும் ஏனைய மன்னவர்கள் எல்லாரையும் வீழ்த்தி எட்டு திக்கும் எல்லா கடல் பக்கம் உள்ளதை எல்லாத்தையும் எல்லைகளாக வைத்து தன்னாட்சி நடத்தி விசயாபிஷேகம் செய்து மனைவியான, அவரோட மனைவி பேர் புவன முழுதுடையார், அவரோட வீர சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் முதலாம் குலத்துங்கனுடைய 42வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு தான் இப்போ நம்ம பார்க்கப்படுது. அதாவது அவரோட முதுமை கால கல்வெட்டு, ஏன்னா அவர் 50 வருட காலம் ஆட்சி செய்ததாக சொல்லப்படுது. அதில் இது 42வது ஆட்சி ஆண்டு. இன்னும் நான் விளாவரியாக மெய்கீர்த்தி, இன்னும் 3 மெய்கீர்த்தி இருக்குது, அதை நான் தனியாக இன்னொரு பதிவு சொல்கிறேன். அடுத்து, உத்தம சோழ வளநாட்டு கம்பை நாட்டு படுவரான ராஜமாணிக்கபுரத்து பாவதேவ ஆழ்வார் கோயிலின் தேவதான நிலமாக, இந்த கோவிலுக்கு தேவதான நிலமாக ஒரு உப்பளம் இருந்திருக்கு, அதுக்கு பேர் என்னென்னா அருள்மொழி தேவ பேரளம், அது வந்து ராஜராஜோழன் காலத்தில் இருந்த பேரளமாக இருந்திருக்கு, அதனால் அவரோட பேர் இருந்திருக்கு. அந்த பேரளம், அதை உப்பளம் சிறிது கடலில் உள்வாங்கி பாதிக்கப்பட்டதால் மாற்று நிலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சரி, இந்த இதை வந்து பப்பட்லாவை முதல்ல பார்ப்போம். குண்டூர் மாவட்டத்தில் உள்ளது தான் பப்பட்லா, பப்பட்லாங்கிறது இப்போயோட பேர். குலத்துங்க சோழனோட இன்னொரு கல்வெட்டில், 1107 ஆண்டு கல்வெட்டில் படுவிரவான பிரம்மப்பள்ளி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ இங்கே தான் படுவிரவான்னு தான் பார்க்குறோம், ஆனால் பிரம்மப்பள்ளிங்கிற வார்த்தை அங்கே கூடுதலாக இருக்குது. ஊரோட இயற்பெயர் வந்து படுவிரவு, சரிங்களா, சிறப்பு பேர் பிரம்மப்பள்ளி, அது என்ன காரணம்னு தெரியல. இந்த கல்வெட்டே என்ன அப்படின்னா, அருள்மொழி தேவ பேரளம் அப்படிங்கிற ஒரு ராஜராஜோழன் பேரில் இருந்த பேரளத்தை கடல் உள்வாங்கி பாதிச்சிருச்சு, அதுக்கு மாற்று நிலம் ஏற்பாடு செய்யணும்ல, அப்போ ஒரு நிலத்தை ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் குலத்தங்க சோழனோட வேலையே என்ன அப்படின்னா, பழம்பெரும் பெயர்கள், இப்போ ராஜராஜோழனோட பெயராக இருந்தாலும் சரி, பாண்டிய மன்னர்களோட பெயராக இருந்தாலும் சரி, ஒரு நிலப்பகுதிக்கு அந்த பழங்கால மன்னர்களோட பெயர் இருந்தால் அதை மாற்றிடுவார், அதை மாற்றி இவர் ஒரு பேர் வைப்பார். அந்த மாண்பு வந்து சோழ சாளுக்கியர்கள்ட்ட ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கு, ஏன்னா அவங்க வந்து அந்த சரி அது ரொம்ப காலமாக பழக்கத்தில் இருக்குது, சரி மக்களும் பயன்படுத்திட்டு போவோமேங்கிற எண்ணம் இல்லை. குலத்துங்க சோழன் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பேரை மாற்றிடுறார், அது அவருடைய என்னன்னு புரியல, வெறுப்பாக என்னன்னு புரியல. சரி, அடுத்து, தமிழகத்தில் சோழர் கை கொண்ட தொண்டை மண்டலத்தை வந்து ஜெயங்கொண்ட சோழ மண்டலம்னு சொல்லுவாங்க, பாண்டிய நாடு வந்து ராஜராஜப்பான், இதெல்லாமே சோழர் கை கொண்ட போது தான் சொல்கிறது, மற்ற நேரத்துலலாம் வேறு மாதிரி கூப்பிட்ருக்கலாம், ராஜராஜ பாண்டி மண்டலம் என்றும், தமிழகம் அல்லாத கர்நாடக மைசூர் பகுதி எல்லாம் வந்து முடிகொண்ட சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சோழர் கை கொண்ட ஆந்திர பகுதியை குலத்துங்க சோழ மண்டலம், இது பின்னால் வந்தவர்கள், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், பின்னால் வந்த சோழ சாளுக்கியர்கள் குறித்தாங்க, சரிங்களா. சோழ நாட்டு பிரிவுகளைப் போல் ஆந்திரத்திலும் வளநாடு நாடு என்ற பிரிவுகள்லாம் இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த குண்டூர் பகுதி உத்தம சோழ வளநாட்டு பிரிவில் கம்பை நாட்டில், அதை தான் சொல்கிற இப்போ கம்ப நாடா அப்படின்னு இப்போ ஒரு ஊர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அது கூட கம்பை நாடுன்னு இருந்ததுலேருந்தால் இப்போ கம்ப நாடான்னு இருந்திருக்கு. இப்போ நம்ம இந்த காக்கி நாடா, விஜயவாடா இதெல்லாம் பார்க்குறோம், விஜயவாடாலாம் பழைய பேர், ஏதோ தமிழ் பேர் தான் அது, அது இப்போ எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு.
அந்த ஆந்திரா பகுதியில் இருக்க பல ஊரோட பெயர் எல்லாமே ஒரு காலத்தில் தமிழ் பெயராக தான் இருந்திருக்கு. அது எல்லாமே இப்போ வந்து அந்த தெலுங்கு மொழி அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சி பெற ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பெயர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டிருக்கு. அதில் கொஞ்சம் தப்பியத்து இன்ன வரைக்கும் தமிழ் பெயர்கள் தாங்கிட்டு இருக்கிற ஊர்னால் திருப்பதி, காளகஸ்தி கூட காளகத்தின்னு தான் இன்ன வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில ஊர்கள் மட்டும்தான் இந்த தமிழ் பெயரோடு இருக்குங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. அடுத்து தெலுங்கு கல்வெட்டில் இந்த நாட்டு பெயர் வந்து கம்மநாடு அப்படின்னு சொல்லுவாங்க, கம்மநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் பெயர் வந்து பிரம்மப்பள்ளி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்னொன்று வந்து 13ஆம் நூற்றாண்டோட இறுதியில் இந்த பப்பட்லான்னு சொல்கிறோம்ல, அது வந்து பாவப்பட்டுன்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் பப்பட்லாவாக மாறி இருக்கு. தற்போது பாவநாராயணர் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த இறைவர் வந்து பழங்கால கல்வெட்டுகளில் வந்து பாவ தேவாழ்வார்னு குறிப்பிடுறாங்க. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா சோழர்கள் வந்து வெறும் சைவத்துக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுத்தாங்கன்னு இல்லை, அவங்க வைணவத்துக்கும் அதாவது திருமாலயத்துக்கும் ஆதரவு கொடுத்துருக்காங்கங்கிறது இந்தமாரி பெருமாள் கோவிலில் உள்ள கல்வெட்டில் நிறையவே தெரியுது. ஏன்னா அவங்க இரு சமயத்துமே வந்து ரொம்ப அதிகமாக மதிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், புத்த விகாரங்களுக்கே நிலம் கொடுத்தவங்க வந்து இதுக்கு கொடுக்க மாட்டாங்களா? அதனால் வந்து இதெல்லாம் வந்து சோழர்கள் மேலே தேவையில்லாத பழி போடுற செயல்கள் இதெல்லாம். சரி, அடுத்து நம்ம இப்போ மாற்று நிலம் கொடுக்குறாருல, அது இந்த ஊர் இந்த பப்பட்லாவில் இருக்கிற நத்த இடத்துக்கு கிழக்கு பக்கத்துலேயும், பேராறுங்கிறது அங்கே ஓடுற ஆறு பேர் தான் பேராறு கூட பழங்கால பேர், பேராற்றுக்கு மேற்கும் பிராயரம்ப அது வந்து ஊர் பேரானு சரியாக தெரில, அதுக்கு வடக்கு பகுதியிலும் இருந்த சவுட்டுத்துறையில், சவுட்டுத்துறைன்னா அந்த இதெல்லாம் இருக்கும்ல உப்பள பகுதி பக்கத்தில் வந்து இந்த கருப்பாக இருக்கும்ல ஆற்று பகுதி மாதிரி அந்த இடத்துல சவுட்டுத்துறையில் சோழன் அந்த இன்னொரு பேரளம் இங்கே பாதிக்கப்பட்டதுக்கு மாற்றீடாக வைக்கிறாங்களே அந்த பேரளத்துக்கு சோழன் சக்கர பேரளம்னு பேர் வைக்கிறார். வைத்து ஏற்கனவே அருண்மொழி தேவ பேரளத்தில் வேலை செஞ்ச ஆட்கள் இருந்தாங்களே, அந்த பழைய பேரளத்தில் வேலை செஞ்ச ஆட்கள் அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் இந்த இப்போ கொடுத்த பேரளத்தில் இப்போ புதுசாக அமைக்கப்பட்ட பேரளத்துலேயும் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வேலை செஞ்சு அதிலிருந்து உப்பை அளந்து, உப்பை அளத்தல்னா உப்பை அளந்து கோவில் தேவதானத்துக்குட்பட்ட பண்டாரத்திடம், இந்த கோவில் தேவதானத்து கண்ட்ரோலில் தான் அது இருக்குது அந்த உப்பளமே, அந்த உப்பை வந்து கோவில் பண்டாரத்துக்கிட்ட 1/20 உப்பை வழங்கணும். இதுதான் கண்டிஷன். சரி, அடுத்து அந்த உப்பை விலைக்கு கொள்ளும் சாத்தவர்னு ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உப்பை விலைக்கு வாங்கி விற்பனைக்கு கொண்டு செல்லும் வணிகர், அதாவது உப்பை விலைக்கு வாங்கி அதை விற்பனைக்கு கொண்டு செல்கிற ஒரு வணிகர், ஒரு ஏஜென்ட் மாதிரி. அப்போ வணிக பண்டங்களை கொண்டு செல்லும் வணிகர் குழுக்கு ஒரு குரூப்புக்கு பேர் சாத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொன்று ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரும் அதிகாரி கோவிலில் உணவளிக்கிற கொடைகள், இந்த கோவிலில் உணவளிக்கிற கொடைக்கு பேர் சாலாபோகம், அது நிறைய கல்வெட்டில் பார்த்துருப்பீங்க. அவர் அந்த பெரும் அதிகாரி என்ன செய்கிறாருன்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே ராஜராஜன் மாடைன்னு சொன்னேன்னே, அந்த பெயருடைய காசு 30 கோவில் பண்டாரத்துக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த அதிகாரி பேரை நான் பின்னால் சொல்கிறேன், அவர் எத்தனை காசு கொடுக்குறாரு, 30 காசுகளை கொடுக்குறாரு. இந்த சோழ அந்த அதிகாரி பேர் வந்து பெரும் பதவியில் இருந்த முடிக்கொண்ட சோழ பிரம்மராயர் அப்படின்னு ஒரு ஊகிக்கப்படுது, அவரான்னு தெரியல ஊகிக்கப்படுது. 30 மாடக்காசுகளை பெற்று நிபந்தத்தை நிறைவேற்றும் பொறுப்பை, அந்த 30 மாடக்காசை வந்து கொடுக்குறாங்கல்ல அந்த அதிகாரி, அதை யார் யார் வாங்குறாங்கன்னா, அந்த காசுகளை கோவிலில் பொறுப்பதிகாரிகளாக இருந்த எவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க பாருங்க, பதிபாத மூலத்தார், பட்டுடையார், பஞ்சாசாரியார், தானத்தார், இவங்கெல்லாம் சேர்ந்தவங்க தான் தேவக்கன்மிகள். தேவக்கன்மிகளும் கோவிலில் வேலை பார்க்குறவங்க. இதில் பதிபாத மூலத்தாருங்கிறவங்க அர்ச்சனை செய்கிறவங்க, சரிங்களா. இவர்களில் கோவில் கருவளத்தின் பொறுப்பேற்ற பண்டாரியும் ஸ்ரீ வைஷ்ணவ கான்கானியும் அடங்குவர். கோவில் கருவளத்தை பாதுகாக்கிறவங்க தான் பண்டாரி, அவங்கள்ட்ட தான் இந்த நிபந்தங்கள் தானங்கள் எல்லாமே கொடுக்கப்படும். வைஷ்ணவ கண்காணினா ஒரு பாதுகாவலர் மாதிரி. சரி, அடுத்து இந்த பதிபாத மூலத்தார் மட்டும் யாருன்னு சொல்லிடுறேன். அவர் வந்து யாருன்னா, இறைவனுக்கு வழிபாட்டுத் தொண்டினை தூர்மையுடன் செய்யும் முதன்மையாளரான கோவில் அர்ச்சகர்கள், சரிங்களா. தேவக்கன்மிகள்ங்கிறது கோவிலில் பணிபுரிபவர்களை குறிக்க பயன்படுற சொல், அது எல்லாரையும் சேர்த்து சொல்லுவாங்க தேவக்கன்மிகள்னு. வைணவ கண்காணிங்கிறது பெருமாள் கோவில், இப்போ சிவன் கண்காணி இல்லை வந்து மாகேஸ்வர கண்காணினா சிவன் கோயிலை பாதுகாக்கிற கண்காணிப்பாளர், இவர் பெருமாள் கோவில் கண்காணிப்பாளர். கோவிலோட கருவூலம் வந்து சோழர் காலத்தில் பண்டாரம்னு அழைக்கப்பட்டிருக்கு. அந்த பண்டாரத்தை பாதுகாக்கிற நிர்வாக அலுவலர் பேர் வந்து பண்டாரி, இல்லைனா பண்டாரம்னு கூட சொல்லுவாங்க. அந்த பண்டாரிங்கிற பேரே பின்னால் ஒரு குடிப்பெயராக மாறிட்டு, இன்னும் சில பேர்லாம் இந்த ஊரில் வந்து பண்டாரிங்கிற பேரை வந்து சேர்த்துப்பாங்க பின்னால், அது வந்து ஒரு குடிப்பெயராக மாறிட்டு, ஆனால் அது ஒரு காலத்தில் வேலை பார்த்ததுக்கான ஒரு பெயர் தான், அது ஒரு வந்து அதிகார பதவிக்குரிய பெயர், ஆனால் அது காலப்போக்கில் வந்து ஒரு குடிப்பெயராக மாறிட்டு. இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க,
இந்த இன்னொன்று பார்த்தோம்ல, பஞ்சாசாரியாரெல்லாம் பார்த்தோம்ல, அவங்களாம் ஆசாரியர்கள். இந்த கோவிலில் வந்து இந்த நகைகள் ஒர்க் செய்கிறது, அதுக்கப்புறம் தச்சு வேலைகள் செய்கிறது, இவங்களாம் ஒரு முக்கிய பங்காற்றினாங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, இந்த நிபந்தனைகள் அனைத்தும் ராஜராஜ பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் அளித்துள்ளார். அதுதான் நம்ம அங்கே பார்த்தது. ஆனால் யார் அளித்தாருங்கிறது சரியாக தெரில. இந்த நிபந்த பணிகளை, இந்த நிபந்த பணியெலாம் இருக்குல்ல, அதை வந்து யார் யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்கன்னா, சூரிய தேவதான பழந்தீவராஜன் அப்படிங்கிற ஒருத்தரும், சாதனாபதிகளும், அது யாருன்னு எனக்கு சரியாக தெரில, தேவ கண்மிகளும், வைஷ்ணவ கண்காணிகளும், அவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 30 மாடக்காசை வாங்கி அந்த உப்பு, அந்த 30 மாடக்காசுகளையும் தானமாக பெற்றார்ல அந்த அதிகாரிக்கிட்ட, அந்த தானமாக பெற்ற அந்த 30 மாடக்காசுகளையும் உப்பு வணிகர்கிட்ட வந்து அந்த உப்பை வாங்குகிறாங்க கொடுத்து. ஏன்னா உப்பு வணிகர் வந்து காசு கொடுத்தா தானே அந்த உப்பை கொடுப்பாரு. அப்போ அந்த 30 மாடக்காசுகளை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து அதுலேருந்து வர அந்த உப்பை பிராமணருக்கு உணவளிக்கும் சாலைக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்து என்னென்னா, இந்த கோவிலுக்குள்ளேயும் ஒரு அக்ரசாலை இருந்திருக்கு. அக்ரம்னா உணவு. அதான் இக்கோவில் சாலையில் உணவளித்தலை கல்வெட்டு திருவக்கரம்னு சொல்கிறது. அந்த திருவக்கரத்துக்கு வந்து உப்பு பயன்படுங்கிறதுனால உப்பை வந்து விலைக்கு கொடுத்து வாங்கி சமைக்கிறாங்க. சரிங்களா? இதற்கான பொன் இப்போ அந்த கோவிலுக்கு அடிக்கடி சாப்பாடு இது பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, அதுக்காக என்ன பண்ணுறாங்க, முதலீட்டுலேருந்து, பொன் முதலீட்டுலேருந்து பெறப்படும் 12 கலம் நெல், அந்த 12 கலம் நெல்லை மாதா மாதம் குலத்துங்க சோழனோட பிறப்பு நாள், அதாவது நட்சத்திரம் பூச வர அன்னைக்கு இந்த சாலை உண்கைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. 12 கலங்கிறது நெல்லுங்க. அந்த நெல்லை குலத்துங்க சோழன் அவர்களுடைய பிறப்பு நாள், அவரோட நட்சத்திரம் பூச அன்னைக்கு, ஒவ்வொரு மாதம் அன்னைக்கும் இந்த சாலைன்னா இந்த அக்ரசாலையில் வர பிராமணர்களுக்கும் உணவளிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு சேர வேண்டிய உப்பு வந்து கோவிலின் கருவூலமான பண்டாரத்தில் செலுத்தப்பட வேண்டும். மேற்படி இந்த நிபந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் இந்த தானத்தார், தேவக்கண்மிகள், வைஷ்ணவ கண்காணிகள்லாம் கண்காணிப்பாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, பழங்கால ஆந்திர பகுதிகளிலையும் தமிழர்கள் அதிகமாக செழுமையாக இருந்திருக்காங்க, தமிழும் செழுமையாக இருந்திருக்கு. அதுபோல் குலத்துங்க சோழனோட நட்சத்திரமும் பூசங்கிறது தெரிஞ்சிட்டு, உப்பளம் பற்றியான தகவல்களும் தெரிஞ்சிட்டு, இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.